ஒரு எஸ்பி வந்து இது வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் ஒரு நடக்கலன்னு சொல்றாரு. ஒரு தெளிவான ஒரு மீனிங் இருக்கு. ஆனா அப்படி இருந்தும் இந்த மாதிரி விஷயத்துல மத மாற்றம் பத்தி எந்த விஷயம் நடக்கலன்னு ஒரு எஸ்பி எந்த அளவுக்கு ஒரு வெள்ள போய் சொல்றாருன்னா அதுக்காக அவர் டிஸ்கஸ் பண்ணாம இருக்காங்க. டெய்லி நம்ம பாத்துக்கிட்டோம் இந்த மாற்றம் அந்த மாற்றம் இங்க இருந்து அவர் வந்து ஒரு இடத்து மாட்டிட்டு இருக்காங்க. நீங்க வந்து மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு எஸ்பி டிஸ்கஸ் பண்ணணும்னு எனக்கு பிரச்சனை இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறுமி லாவண்யா பத்தி ஏன் பேசல அதுக்காக அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ஒரு கடிதம் எழுதுறீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூட்டணியில் இருக்க அத்தனை தலைவர்கள் வாய்ந்து வருவாங்க. ஆனா இந்த சிறுமி விஷயத்தில் மட்டும் கூட்டணியில் பயங்கரமா பேசக்கூடிய ஆளுங்க நீங்க கூட்டணியில வச்சிருக்கீங்க. யாரு தடுக்கி விழுந்தாக்கா நீங்க அதை பத்தி பேசுறீங்க. யாரு கூனாலும் நீங்க பேசுறீங்க. யாரு வந்து கொட்டாவி விட்டாலும் நீங்க அதை பத்தி பேசுறீங்க. அப்படி ஏங்க ஒரு சிறுமி நம்ம மறை கொடுத்துருக்கோம் அதை பத்தி யாருமே பேசல. அந்த மாதிரி ஒரு தலைவர்களுக்கு என்ன ஆச்சு? பயமா? உண்மை வெளியில வந்துடும் உங்களது பயமா? இல்ல இந்த மாதிரி வந்து மதமாற்றம் தமிழ்நாடு நாட்டுல நடக்குது, தமிழகத்துல நடக்குது, அதை பத்தி பேசினா நமக்கு வந்து சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு வராது அப்படி ஒரு பயமா? அப்ப நீங்க ஒரு அரசியல் பண்றதுக்கு காரணம் வந்து நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் போதும். தமிழ்நாட்டுல வாழ்ற குழந்தைங்க மக்கள் எங்களுக்கு போனா நமக்கு என்ன அப்படின்னு நீங்க அரசியல் பண்றீங்க. ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது தமிழ்நாட்டில் யாரும் நம்மளுக்கு வாக்களித்தாங்க வாக்களிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு உயிருக்கும் அவர் தான் கொடுத்தாரு. ஒவ்வொரு இடத்துல பிரச்சனை வரும்போது அதுக்கு அவர் தான் பதில் கொடுக்கணும். ஒருவேளை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்படி பேச மாட்டாலும் எனக்கு நல்லது தெரியும். ஆனால் அப்படி தாண்டியும் நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நான் பேசும்போது பர்சனலியோ இல்லை ஒரு கட்சி சார்பாக மட்டும் நான் பேசுவேன். ஒவ்வொரு தாய்ன்றது முறையில் நான் பேசுவேன். தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நான் பேசுவேன். தமிழ்நாட்டில் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நான் பேசுவேன். தாய்மார்களுக்கு பேசுவேன். தயவு செஞ்சு யார் எழுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு எழுதினா வாங்கிட்டு போய் போவாங்க பேசுவேன். ஆனால் இந்த சிறுமிக்கு இந்த மாதிரி பொருளை நடந்துருக்குன்னா அது பேசுவேன். சிபிஐ என்கொயரி எங்களுக்கு நீங்கள் சிபிஐ என்கொயரி அதுக்கான நடவடிக்கை எடுக்காத வரைக்கும் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் சிபிஐ என்கொயரி நீங்கள் நாங்கள் போட்டு போட்டு போய் சிபிஐ என்கொயரிக்காக நாங்கள் கொஞ்சம் மது தூக்கி கூட நீங்க அந்த பேப்பர் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா பேப்பர் மீடியா எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க. நீங்க அந்த
அண்ணாமலைஜி அவர்கள் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லா தெரிஞ்சவர்கள், லா தெரியாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டார். லா தெரியாம ஒரு விஷயத்த பண்ணினாலும் அவரே வந்து அந்த ட்வீட்டை போட்டு மாட்டாரு, அந்த வீடியோவை அவர் போட்டு. அவருக்கு லா தெரிஞ்சு உங்ககிட்ட நீங்க லா கத்துக்கணும்னு அவசியம். அடிப்படை குற்றச்சாட்டியே திமுக மறுக்கிறோமே. தமிழ்நாட்டில் வந்து மத மாற்றத்துக்கு இடமே இல்லை, எல்லாருக்குமான ஒரு நாடு தமிழ்நாடு. அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்து என்ன? நேற்று சேகர்பாபு அவர்கள் கேட்கிறப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத மாற்றத்திற்காக கட்டாயமா ஒருத்தவங்க மத மாற்றத்துக்கு வந்து வேலை கிடையாது, எம்மதமும் சம்மதம் தான், உரிய விசாரணை எடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மதமாற்றம் நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில், முதலமைச்சர் அவர்கள் சொல்ல முடியுமா? இந்த சிறுமி வந்து தற்கொலை பண்ணியிருக்கானா, இந்த சிறுமி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கானா, அதை பத்தி ஏன் முதலமைச்சர் அவர்கள் பேசாம இருக்கிறாரு? அவர் வந்து தைரியமா சொல்ல சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மத மாற்றமே நடக்கல, கட்டாயம் மத மாற்றம் தானே, அந்த குழந்தை சொன்னது அதுதானே, கட்டாயம் மத மாற்றம் இருக்கு. நான் பண்ண மாட்டேன் சொன்னதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தானே, அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அந்த குழந்தை வந்து அந்த யார் வந்து எந்த வார்டன் வந்து அந்த குழந்தைக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தி நீங்க அந்த கட்டாயம் மத மாற்றம் செய்யணும், அந்த நன்னுடைய பேர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை நீங்க எடுத்துக்கலாம், அந்த இன்ஸ்டிடியூஷன் அகேன்ஸ்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்ல அந்த நன்மை எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்ல போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப போலீஸ் இருக்கட்டும், இல்ல சேகர்பாபு அவர்கள் இருக்கட்டும், இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், அந்த குழந்தை பேசுறது பொய்யா? அந்த குழந்தை சொல்லிட்டு செத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த குழந்தை சாகும்போது போய் சொல்லிட்டு தான் செத்துக்கலாம். என்னோட கேள்வி ஒண்ணுதான், கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும், கொஞ்சம் மனசாட்சியோட இருக்கணும். நம்ம அரசியல் பண்றோம் எல்லாமே ஓகே தான், நமக்கு பதவி முக்கியம் எல்லாமே ஓகே தான். அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 45 வருஷம் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவருடைய கனவு நிறைவேறிருக்குன்னா நான் வந்து வாழ்த்துறேன் அவரை, ஸ்டாலின் அவர்கள். ஆனா கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும். நான் ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அதனால இந்த மனசாட்சி இல்லாமல் தான் வாழ்வேங்கிறது அதுதான் தவறு தான். நடக்கல முதலமைச்சர் தைரியமா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, தைரியம் இருக்கா அவருக்கு? நாங்க இங்க நின்றுட்டு உங்க எல்லாரும் முன்னாடி நிச்சயமாக தமிழகத்துல கட்டாயம் மத மாற்றம் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா எல்லா எங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மத மாற்றமே நடக்கல, கட்டாயம் மத மாற்றம் தமிழகத்துல நடக்கலன்னா தைரியமா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீத்திரை வர இங்க ஓகே மேடம், தேங்க்யூ.